ஆத்தூர் உடையார் பாளையத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார் பாளையத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அழகு குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அழகு குத்தி கையில் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருக்கோவிலூர் அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் கரும்பு தோட்டம் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே காடகனூர் கிராமத்தில் கந்தசாமி என்பவர் 2.5 ஏக்கர் கரும்பு பயிரிட்டிருந்தார். இந்நிலையில் அவருடைய விவசாய நிலத்தில் உள்ள மின்கம்பத்தில் இருந்து மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததால் கரும்பு தோட்டம் தீப்பிடித்து எரிந்தது. இது பற்றி தகவல் அறிந்தவர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்புகள் முழுவதும் எரிந்து சேதமானது. ஓசூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணிற்கு தவறான அறுவை சிகிச்சை செய்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த கவிதா என்பவருக்கு ஓசூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் 6 மாதங்களுக்கு முன்னர் பிரசவ அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். அப்போது மருத்துவர்கள் மாஸ்க் துணியை தவறுதலாக உள்ளே வைத்து தைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இது தற்போது தெரிய வந்ததால் பெண்ணின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கலைந்து போக செய்தனர். கும்பகோணத்தில் 120 நிமிடத்தில் 120 தலைப்புகளில் உரையாற்றிய பொறியியல் மாணவர் உலக சாதனையை படைத்துள்ளார். ஆடுதுறையைச் சேர்ந்தவர் ஹரிஷ். பயோமெடிக்கல் பொறியியல் பயிலும் இவர் பேச்சாற்றலில் திறமை மிக்கவர். இதில் உலக சாதனையை செய்ய எண்ணிய ஹரிஷ் பாலியல் குற்றங்களுக்கான தண்டனைகள், பொதுமக்களின் கடமைகள் உள்ளிட்ட தலைப்புகளில் இடைவிடாமல் பேசி உலக சாதனையை படைத்துள்ளார். இதனை கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் அமைப்பினர் நேரில் ஆய்வு செய்து அதற்கான சான்றிதழை வழங்கினர். பத்தரகுண்டுவில் நடந்த ஆண் அழகன் போட்டியில் மிஸ்டர் தமிழ்நாடு ஆண் அழகன் பட்டத்தை மதுரை இளைஞர் தட்டி சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் பத்தரகுண்டுவில் தனலட்சுமி விளையாட்டுக் கழகம், தமிழ்நாடு ஆண் அழகன் மற்றும் பிட்னஸ் சங்கம் இணைந்து மிஸ்டர் தமிழ்நாடு ஆண் அழகன் பட்டத்திற்கான போட்டிகளை நடத்தியது. 7 பிரிவுகளாக நடந்த இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். இறுதியில் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்திற்கான ஆண் அழகன் பட்டத்தை மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் ஹரிஷ் என்பவர் வென்றார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.